எம்டியா இருக்கு. வாட் இஸ் திஸ்? ஏன் ஏன் மேம் ஏன் என்ன நேர்ந்து விட்டுருக்கீங்களா யாராவது வரணும்னு? ஆ ஏன் இங்கே உட்காந்தா எதை கான்டாக்ட் பண்ணுவீங்க மேம்? இங்கே உட்காந்தாலும் நாங்கள் ஹை கான்டாக்ட்லாம் பண்ணுவோம் மேம். அவங்க பக்கத்தில் அடையாஸ் ஏய் பேசாதரி, அவன் அப்படித்தான் கேட்பான், வாயை கொடுத்தேன்னு வச்சுக்கையே. அனுபவத்தில் சொல்கிறேன் மேம். ஹலோ மேம், வாட் இஸ் யுவர் நேம் மேம்? உங்களை தான் கேட்குறேன். ராதிகா மேம், எத்தனாவது ஸ்டாண்டப் ஷோ இது உங்களுக்கு? இப்போ இவ்வளோ தெளிவாக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டப் ஷோலியே. இதுக்கு முன்னாடி சத்தியமாக எந்த ஸ்டாண்டப் ஷோவுமே அட்டன் பண்ணது இல்லையா? ஆன்லைனில் பார்த்துருக்கீங்க? யார் ஷோ பார்த்துருக்கீங்க? ஒரு மாதிரி இருக்கு இருப்பீங்க. நீங்க எல்லாம் நம்பிக்கை விகடன் இன்டர்வியூல உட்கார வேண்டிய ஆள். கீழ்பாக்கல படிச்சிருக்கேன், ராயப்பேட்டா ஜிஹெச்ல ஒர்க் பண்ற ஆர்த்தோபெடிக். ஓ மை காட், உங்களுக்கு என்ன வயசு? 25 ஆ? யோ ஏ சும்மா போங்க தானே, இன்னும் 10 வயசுல இருந்தே டாக்டர் படிச்சுன்னு இருக்கீங்க நீங்க. 33 வயசாவது, நான் ஒண்ணுமே கழட்டலையாண்டோ, என் முட்டி தான் கழண்டு போயிருக்கேன். நான் ஆர்த்தோபெடிக்ன்றேன் ப்ரோ. ப்ரோ எனக்கு எதுவுமே போட்டோ பிடிக்கா, நீ எவ்வளவு வேணாலும் பிடிக்கா, இந்த என்டையர் ஷோ ஒரு க்ளோஸ் அப் மட்டுமே வையா.
சரியா போறோம். இவர் இவர் போட்டோவை நான் ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வச்சுட்டு சொல்றேன். போன ஷோக்கு எங்க அப்பா வந்திருந்தாரு, நல்ல வேலை அவர் கிளம்பி போயிட்டாரு. இருந்த நான் பாத்தியா அவன் 25 வயசுல என்ன பண்றான். 33 வயசுல நீ மைக்க பிடிச்சிட்டு எனக்கு எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. காலேஜ்ல அவர் எப்படி ப்ரோ? எப்படி மேடம் சொல்லுங்க, காலேஜ்ல அவர் எப்படி சொல்லுங்க? பயங்கரமா படிப்பாரா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆ தெரியுது, படிக்காம எப்படி வர முடியும்? ஐ அம் அன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் 25 இயர்ஸ் அப்படின்ற சொல்லலாம். பாப்புரா சார், வாங்க சார். யோ மருவின் பரவாயில்ல, நீங்களும் வரலாம். பாத்தீங்களா மருவினுக்கு அவ்வளவு ஷாக்கு, நம்ம ஷோக்கு 25 வயசுல ஒரு டாக்டர் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஸ்டாப்பர் வந்திருக்காரா? யாரு சார் அவரே எட்டி பாக்குறேன்.